இறையேசில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் முன்னாடி கடவுள் வந்து உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பிடிக்குமா அல்லது கடவுளை என்னை பிடிக்குமா சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கடவுளை பிடிக்கும் சொல்லுவீங்களா? அம்மா தலையாட்டாங்க, இல்லை ஃபாதர். அக்கா நீங்கள் அம்மா. நம்முடைய வாயின் வழியாக, வார்த்தையின் வழியாக நம் சொல்வது உண்டு. எனக்கு பிள்ளைகளை விட கடவுளை தான் அதிகமாக பிடிக்கும் என்று நாம் சொல்வது உண்டு. ஆனால் எந்த ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைகள் தான் முதலில் பிடிக்கும், கடவுளை அடுத்ததாகத்தான் பிடிக்கும், இதுதான் ஒரு உண்மை. ஆனால் யாரும் சொல்லுவாங்க, எனக்கு கடவுளை மட்டும்தான் பிடிக்கும் என்று கூறுவார்கள். இது இயேசு பிரியமானவர். எனவே பெற்ற தாயானவர் தன்னுடைய பிள்ளை வயிற்றிலிருந்து வெளி வந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே அது நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வளர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இதுதான் ஒரு தாயினுடைய ஆசையும் ஒரு தந்தையினுடைய ஆசையும். எனவே அவர்கள் கடவுளை விட பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் வைப்பார்கள், அன்பு வைப்பார்கள். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது பாசம் வைப்பது தவறு கிடையாது, அன்பு வைப்பது தவறு கிடையாது. ஆனால் எது முக்கியம்? நீங்கள் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, அன்பு வைக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் கடவுள் பார்த்து கொள்வார், நான் பார்த்து கொள்வேன், அவளுக்கு ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன் என்றுதான் இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இறையேசில் பிரியமானவர்களே. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், ஆண்டவர் என்றாலே அமைதியின் தூதர், அவர் நமக்கு அன்பை கொடுக்கக்கூடியவர், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் அமைதி கொணர வந்தேன் என்று நினைத்தீர்களா? இல்லை, வாளை கொணர வந்தேன். அதை எதனை குறித்து காட்டுகின்றது என்றால், தாய் தந்தை எப்பொழுதுமே தாயும் தந்தையும் பிள்ளைகள் மீது பாசமாக இருப்பார்கள். வீட்டில் யாருக்கு அதிகமாக பிரச்சனை நடக்கும்? அப்பா பிள்ளைகள் ஓரளவுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. அதிகமாக யார் சண்டை போட்டுக்குவாங்க? யாருக்கிட்ட அதிகமாக சண்டை நடக்கும்? யாருக்கு? மாமியார். அங்கிருந்து அக்கா சொல்கிறாங்க, மாமியார் மருமகள். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு செயல். எல்லாருடைய குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு சண்டை சச்சர சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய வீட்டில் வளர்ந்தவர்கள் கிடையாது. பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது தந்தை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். என்ன இருந்தாலும் அவர் மற்ற ஒரு வீட்டிலிருந்து வருகின்ற போது ஒரு சில வேறுபாடின் மூலமாக மாமியார் மருமகளுக்கு சண்டை நடக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே யார் யாருக்கு சண்டை வரும் என்று கூறுகின்றார் பாருங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை வரும், ஒரு அளவுக்கு வேறுபாடு வரும். ஆனால் மகளுக்கு, அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை வருமா? வராது. அம்மா எப்பொழுதுமே தன்னுடைய பெண் பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் வைப்பார்கள், அக்கறை காட்டுவார்கள், சண்டை வராது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேயும் பிரச்சனை வரும் என்று கூறுகின்றார். எனவே இயேசு பிரியமான, இது எதனை குறித்து காட்டுகிறது என்றால், எப்படி அவர்கள் இறைவன் மீது முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களோ, எப்பொழுது அவர்கள் இறைவன் மீது அன்பு கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அப்போது அந்த குடும்பத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதமானது அங்கு குறைவுபடுகின்றது. நீங்கள் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து கடவுள் என் குடும்பத்தை பார்த்துக்கொள்வார், கடவுள் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற பொழுது அங்கு குடும்பத்தில் அன்பு இருக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். எனவே அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற குடும்பத்தில் பிரச்சனை வராது, சண்டை வராது. எனவேதான் இறைவன் அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் அங்கு பிரச்சனை வரும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் வாளை கொணரவே வந்தேன், அங்கு பிரச்சனை இருக்கும். எனவே நீங்கள் முழுமையாக இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துகின்ற பொழுது இறைவன் உங்கள் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று கூறுகின்றார். எனவே தாய் தந்தையினுடைய கடமை என்ன கடமையாக நாம் கருதுகின்றோம்? பிள்ளைகளுக்கு உதவுவது என்பது ஒரு தாய் தந்தையுடைய கடமை, அது தவறாக கூறவில்லை. அதனை விட சிறந்தது எது? இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் என்ன சேர்த்து வைப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே? நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிந்த பிற்பாடு நம்ம என்ன சொல்லுவோம்? பெருமிச்சுடுவோம், என்னுடைய பிள்ளை நல்ல வளர்ச்சியில் இருக்கிறா, நல்ல இடத்தில் திருமணம் நடந்து விட்டது, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல இடத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்து விட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு பணியில் அமர்த்தி விட்டேன். அது ஒரு முடிவான ஒரு கடமை கிடையாது. ஆண்டவர் கூறுகின்றார், நம்முடைய விண்ணரசுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் என்னுடைய பெண் பிள்ளைக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து விட்டேன், கடவுளே என்னுடைய விண்ணரசுக்கு செல்ல அனுமதியுங்கள் என்றால் அனுமதிக்க மாட்டார். என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு வீடு கட்டி விட்டு விட்டேன், நல்ல ஒரு தந்தையாக இருந்து விட்டேன், விண்ணரசின் கதவு திறக்காது. அது உங்களுக்கு செமுத்தப்பட்ட பணி,
அது ஒவ்வொரு தாயும் தந்தையும் செய்ய வேண்டிய கடமை. அதை விட சிறந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மத்தேயு நற்செய்தியிலே அதிகாரம் 23 சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள். பிள்ளைகளுக்கு செய்வதை விட நீங்கள் பிறருக்கு செய்கின்ற பொழுது நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாயா, நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா, நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தாயா, நான் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தாயா, நான் நோயுற்று இருந்தேன் என்னை சந்தித்தாயா என்று சின்னஞ்சிறியவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, நான் நல்ல ஒரு தலைவனாக இருக்கின்றேன், நான் நல்ல ஒரு கணவனாக இருக்கின்றேன், நான் நல்ல ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன். அது கடவுளுடைய பணி கிடையாது. இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய அயலாருக்கு, நமக்கு அடுத்து இருப்பவருக்கு, நம்முடைய பகைவருக்கு அன்பு செய்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொள்வார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை மென்மேலும் வளர வைப்பார். எப்படி யோசேப்புடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்தாரோ என்ற முதல் வாசகத்தில், அதே போன்று இறைவன் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எனவே இறைவன் கூறுவது, கடவுள் மீது முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறுகின்றார். இறைவன் அதை பார்த்து கொள்வார். நீங்கள் பிறர் மீது அக்கறை கொள்கின்ற பொழுது, பிறர் மீது மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற போது, பிறரை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் உங்களுடைய பிள்ளைகளை மென்மேலும் வளர செய்வார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு கூறுகின்றது. எனவே என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் முக்கியமா, கடவுள் முக்கியமா? கடவுள் தான் முக்கியம், அடுத்தபடியாக தான் பிள்ளைகள் முக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி கடவுளை முக்கியமாக நம்புகின்ற பொழுது இறைவன் உங்களுடைய குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.